இருக்கேன். என் பேர் பானுமதி. எனக்கு ஆரிய ஃபேக்ட் இருக்கு. நான் ஜூன் மாதம் லாஸ்ட் வீக்கில் வந்து டாக்டரை பார்த்து எல்லா இடத்துலையும் பார்த்தேன், எனக்கு சுகமாகலை, நான் செத்துருவேன்னு நினச்சேன். ஒரு மாதம் எங்கள் வீட்டுக்காரர் தான் தூக்கி உட்கார வைப்பாங்க, படுக்க வைப்பாங்க, அப்படி இருந்தேன் நான். அப்புறம் டிவியில் பார்த்துட்டு தான் சரின்ட்டு டாக்டர்கிட்ட இங்கே போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். என்ன எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து ஒரு ரெண்டாவது மாதம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து எனக்கு நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். நான் வந்து என்ன நல்லா சுகமாக இருக்கேன் நானே. எனக்கு வந்து யூட்ரஸ்லேருந்து ஃபைப்ராய்டுன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டில் ஸ்கேன் எடுத்தப்போ ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ப்ளீடிங், ஹெவி ப்ளீடிங், கிளாட் கிளாட்டாக ஆகிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப வருஷமாக இருந்துன்ட்ருக்கு. டூ மந்த் பேக் வந்து சுத்தமாக திடீர்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுட்டே இருக்கணும் சார். இந்த ப்ளீடிங் ஆரச்சே என்கிட்ட காசு இருந்தால் போடுவேன், இல்லைன்னா இல்லை. ஒரு சாட்டர்டே சண்டே தானே, பாப்பாவுக்கு ஸ்கூல் கிடையாது, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது, போட வேண்டாம், கேஷ் இல்லைன்னு விட்டேன் சார். சாட்டர்டே நைட் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு சார். அன்றைக்கி செத்துருவேன்னு நினச்சேன் நான். பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 9:30 சொல்லின்னுருக்கேன், குழந்தைய எழுப்பி, பாப்பா மம்மி செத்துருவேம்மா, உனக்குன்னு ஏதோ கொஞ்சம் வச்சுருக்கேன், மம்மி செத்துட்டுன்னா பேயா வருவேன்லாம் பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், டேடிக்கு மட்டும் ஃபோன் பண்ணேன், ஏசி இன் அவுட் ஆஃப் சிட்டி சார். அதனால் வந்து டேடிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி டேடி வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்கன்னு வந்ததுக்கிறப்ப தான் நீ லாக்கே ஓப்பன் பண்ணணும். நான் அவளுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், 6 வயசு குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் சார் இது. டோர் லாக் குழந்தையால ஓப்பன் பண்ண முடியாது. தென் நான் டோர்லாம் லாக் பண்ணல, கேட் லாக் ஓப்பன் பண்ண முடியும், கேட் மட்டும் லாக் பண்ணியிருந்தேன். ஒரு 11:30 எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற டாக்டர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சொன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, காலையில் ஆள் அனுப்புகிறேன். காலையிலேருந்து ஒரு 100 வாட்டிக்கு மேலே ஃபோன் பண்ணேன் சார். 2:30 தான் ஆள் அனுப்புனாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுத்துட்டு போனாங்க. 3:30 நான் எழுந்து சமைக்கிறேன், அது வரலையும் என் குழந்தை பசி 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 எழுதுன்னு இருக்கு. நான் அவ்வளோதான் கண்டிப்பாக முடிவு பண்ணியிருந்தேன் சார், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா டிவியில் தமிழ் சேனலே பார்க்க மாட்டேன். அன்றைக்கி என்னமோ ஆண்டவனுடைய அருள் எனக்கு பார்க்கணுன்னு இருந்திருக்கு. பார்த்தேன் சார், நீங்கள் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு லைனே எனக்கு ரொம்ப மனசுக்கு தெம்பு கொடுத்தது. மனித உடலில் நீக்க வேண்டியது வந்துட்டு நகமும் முடியும் மட்டும்தான், நீங்கள் பாருங்கள். அதுவே ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிக்கலாம். 9 டேஸ் அங்கே இருக்கணுமா, அப்புறமா வெயிட் தூக்கக்கூடாது, எல்லாமே நான் ஒருத்தி தான் பார்க்குறேன்றப்போ எதுவுமே பண்ணாமல் நான் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அதுக்கு செத்துடலாம். இருந்தும் இல்லாமல் இருக்கிறது இல்லாமையே போயிடலாம், அது ஒன்று தான் என் மனசில் அப்போ இருந்தது சார். ஆனால் உங்ககிட்ட வர்றப்போ வந்து அந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன், வேறு எதுவுமே நான் உங்கள் ப்ரோக்ராம் கூட பார்க்கல சார், உண்மையாக சொல்கிறேன். அந்த ஒரு வார்த்தையிலேயே எனக்கு திருப்தி ஆகிடுச்சு. அந்த நம்பர் நோட் பண்ணி கால் பண்ணி புக் பண்ணிட்டு வந்தேன் சார் நான். அதாவது உடம்பு நல்லா இருந்தால் தான் எதுவுமே வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கு வந்து நீங்கள் மருந்து கொடுத்தீங்க, அதுலேயே வந்து எனக்கு 90% ஓகே சார். அந்த மருந்தை எடுக்கிறதுக்கு இங்கே வந்த அன்னைக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தேன், ஏன்னா இங்கே எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாதுன்னு. இங்கேருந்து போயிட்டு இன்ஜெக்ஷன் போடலாம், அப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க, முன்னையே பொண்ணை மாதிரி இருக்கு, நிற்க கூட தெரியல, இப்படி தான் சார் இருந்தேன், இப்படியே தான் இருந்தேன். அப்புறம் லாஸ்ட் மந்த்து பீரியட் ஸ்டார்ட் ஆனப்போ சார் 7 டேஸ் ஆச்சு, ரொம்ப நார்மல் ப்ளீடிங் சார். ஃபஸ்ட்டு எப்போ கல்யாணத்துக்கு முன்னே இருந்துச்சு என் உடம்பு அப்படி இருக்குது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், என் குழந்தைக்காக என்னை நீங்கள் காப்பாற்றி கொடுத்தீங்க. டெய்லி காலைல சாமி கும்பிட்றப்ப எப்படி கண்ணை மூடி சாமியை நினைக்கிறோமோ உங்களையும் அதே மாதிரி நினச்சிட்டு தான் சார் கும்பிட்றோம். சாமி ஃபோட்டோவாக உங்களை வைக்கலை, மனசுக்குள்ளே நினச்சி வேண்டிட்டு தான் சார் இருக்கும். எனக்கே சரியாக இருக்குது, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சார் நான் எவ்வளோ வருஷமாக இந்த பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு. எதிர்பார்க்கவே இல்லை சார், நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். கடைசி வரலும் என் நிலைமை இவ்வளோ தான் நான் நினச்சேன். இன்னும் என் குழந்தை என்னை வச்சுட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறாளோன்னு நினச்சேன். அன்றைக்கி நான் சொன்னேன் சார், உங்களை பார்க்க மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது, 500 கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்க எனக்கு ப்ராப்ளம் இல்லை சார் சொன்னேன். நான் உனக்கு பார்க்குறேன்டா, நீ போடா ஃப்ரீயாக பார்க்குறேன்னாரு, பார்த்துட்டு இருக்காரு, காப்பாற்றி கொடுத்துட்டீங்க சார் என்ன. ரொம்ப நன்றி சார். என் பேர் வசந்தா, நான் வரதப்பன் தெருவில் இருக்கேன், வெஸ்ட் மாம்பலத்தில். எனக்கு 6 வருஷமாக கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னியும் ஃபெயிலியராக போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரே வாமிட்டு, காலெல்லாம் வீங்கி போச்சு, யூரின் பாஸ் ஆகாது, எதுவுமே சாப்பிட முடியாது, எது சாப்பிட்டாலும் வாமிட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன்.
சாரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல நல்ல சூழ்நிலை அமைஞ்சுது. ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஈரோட்டில். ஒரு 10 பைசா கூட எங்கிட்ட வாங்கிக்கல. அவங்க பொத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நல்லா இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன். சாப்பிட்டா வாந்தி வந்தது, மயக்கம் வந்தது. நான் செத்து போயிடுவேனே முடிவு பண்ணாங்க. ஆனால் சார் மறுவாங்க. எங்கள் ஊர் வெள்ளாயம்பட்டு. நாங்கள் அனந்தபுரம் பக்கத்துலேருந்து வந்தோம். பாப்பாவுக்கு ஜுரம், 1 மாதமாக ஜுரம் அடிச்சு நின்று ஹாஸ்பிட்டலுக்கு, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எல்லா ஹாஸ்பிட்டலுமே முடியாது முடியாது முடியாதுன்னு வீட்டுக்கு தூக்கின்னு போயின்ட்டாங்க. கொண்டாந்து வீட்டை குழந்தை நான் போட்டுட்டான். டிவியில் பார்த்தேன் சாரை. டிவியில் பார்த்து டிவி மூலமாகவே நான் டி நகருக்கு போனேன். சென்னைக்கு டி நகருக்கு போய் சாருக்கிட்ட அழுதேன். என் குழந்தை இந்தமாரி ஆயிடுச்சு சாருன்ட்டு. சார் எனக்கு தெம்ப சொன்னார், நீ இரவினை வேண்டுமா, உனக்கு நான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேம்மா, உன் குழந்தைக்கு பார்வை நான் வர வைக்கிறேம்மான்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டரு. அந்த நம்பிக்கையோட டாக்டர்கிட்ட நான் 1 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டு, டாக்டர் ஃப்ரீயாக தான் எடுக்கிறாரு. இந்த டாக்டருக்கு கடவுளுக்கு மேலே நான் வேண்டி நிற்கிறேன். இதுக்கு மேலே என்னால் கண் வந்து ஒரு சின்ன தலையில் ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு கட்டி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கை கால் வராமல் போச்சு. இந்த குழந்தைக்கு கை கால் வராமல் போய் அதுக்கப்புறமேட்டு வந்து கண் எல்லாத்தையும் நார்மல் கொண்டு வந்து கண் பார்வை போயிடுச்சு. எல்லாமே சுத்தமாக சுத்தமாக கண் பார்வை போயிடுச்சு. எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சென்னைக்கு வந்துச்சு அது குழந்தை. இந்த பாவம் அங்கேருந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. இப்போது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான், இலவசமாக தான் பண்ணுறேன் நான். எல்லாம் கொடுத்து இன்றைக்கி வந்து பார்வை வந்து கிட்டத்தட்ட வந்து எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக இருந்தது. இன்றைக்கி டார்ச் லைட் அடித்தா தெரியுது, வெளிச்சம் தெரியுது, அதனால் வந்து நடமாட முடியுது. ஓரளவுக்கு வந்து நீ கொண்டு வந்துருக்கோம். சுத்தமாக எதுவுமே தெரியாமல் போச்சு. சூரியனை கூட பார்க்காது என் குழந்தை. இன்னைக்கு சூரியன் வெளிச்சம்னாக்கா கண்ணு பூசுதுன்னுது. சுத்தமாக பார்வை அம்மா பகலில் கூட இருட்டெலாம் இருக்குதுமா, லைட்டு போடுமான்னு சொல்லும். அப்படி அந்த குழந்தை இன்னைக்கு வந்து எனக்கு சூரியனை பார்க்க முடியலம்மா, எனக்கு கண்ணாடி வெளிச்சு ஒளி தாங்க முடியலம்மா, எனக்கு டார்ச்சர் அடிக்கிறீங்க, எனக்கு ஒளி அடிக்குதுமா ஆனது. கடைக்கு கூட பாப்பாவுக்கு உள்ளே இருந்து வெளியே கூட வர முடியாது. இன்றைக்கி அது தானாக கடைக்கு போகுது, கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துடுது. யார் வராங்க யார் போகிறாங்கன்னு எல்லாமும் கண்டுபிடிக்குது பாப்பா. இன்றைக்கி ஒரு கால் சுத்தமாக வரல, ஒரு கை சுத்தமாக இல்லை. இன்றைக்கி டாக்டரு அந்த கை காலெல்லாம் நார்மலாக ஆக்கியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் தான். இந்த டாக்டர் முடக்கவாதன்னா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். இந்த உலகத்திலேயே அதாவது மனசை பாதிக்கிறது இந்த ஃபிட்ஸு, மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்க. ஆனால் உடம்புல பாதிக்கிற வியாதி ஒன்றுன்னா முடக்கவாதம் தான் சார். அதாவது நரக வேதனைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒவ்வொரு நிமிடமும் தினம் 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 சார். ஒவ்வொரு ஜாயின்ஸ் இருக்குல்ல, இப்போ மூட்டு வலினா இங்கே மட்டும்தான், மூட்டில் மட்டும்தான் வலிக்கும். இடுப்பு வலினா இடுப்பில் மட்டும்தான் வலிக்கும், உண்டா இல்லையா? ஆனால் அந்த முடக்குவாதங்கிறது என்னென்னா, இந்த எலும்பில் எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ எல்லா இடங்களிலும் வலிக்கும் சார். ஒரு இடத்துல வலித்தாவே தாங்க முடியல, உடம்பு ஃபுல்லாக வலிக்கும் சார், தூங்க முடியாது. எத்தனை பேர் தெரியுமா முடக்குவாதத்தில் வந்து செத்து போயிடுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து உயிரை மாற்றிக்கிற அளவுக்கு எவ்வளவு பேர் தெரியுமா நான் பார்த்துருக்குறேன். சத்தியமாக சொல்கிறேன், முடக்குவாதம் மட்டும் மனுஷனுக்கு வந்து வரவே கூடாது சார். உடம்பு வாழ்க்கையும் முடக்கிறோம், உடம்பையும் முடக்கிறோம். அது அனுபவிச்சுக்கு மட்டும்தான் அது கஷ்டம் தெரியும். உண்மை சார். அது தூக்கிட்டு வந்து தான் சார் என்னை போட்டாங்களே ஹாஸ்பிட்டலில். கை கால் எனக்கு வந்து சுத்தமாக பயங்கர வலி இருக்கும் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நெகத்தில் கூட எனக்கு தலை வாரிக்க முடியாது, குளிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, எல்லாத்துக்குமே கஷ்டம் சார். சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்து குடிக்க முடியாது சார். எப்போவுமே அழுதுகிட்டே தான் சார். இப்போ எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் போனேன், மெடிசன் எடுத்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை சார். கடைசியாக நம்ம கடைசியாக டிவியில் பார்த்துட்டு சார்கிட்ட தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுதான் நமக்கு லாஸ்ட், இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சார் நினச்சிட்டு வந்தேன். வந்து 1 மாதத்துலேயே எனக்கு நல்ல கிடச்சி எனக்கு தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரரும் சரியாக பார்த்துக்க மாட்டாங்க சார். எனக்கு அம்மா மட்டும்தான் காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்க தான் எனக்கு எல்லாமே பார்க்கணும் சார். திடீர்னு ஒரு நாள் அப்படியே கை சுத்தமாக, ஒரு கை ஒரு காலையில் சுத்தமாக வரல சார். எனக்கு 4 மணிக்கு ஃபோன் பண்ணேன் சார் சரிதா அக்காவுக்கு. அக்கா என்னால் முடியல, பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, நான் செத்து போயிடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க ஃபோன் பண்ணி, நீ கிளம்பி வாடி, நீ நான் இருக்க, நீ கிளம்பி வந்துடு, என்ன வேணால் நடக்கூட என்னை கூட்டிப்பாங்க விட்டுருங்க
அப்படின்னு சொன்ன வீட்டில் சொல்லிட்டேன் சார். தூக்கிட்டு வந்ததான் சார் நாங்கள் வளர்த்துனாங்களே. கொஞ்ச நேரம் கழித்து அக்கா வந்து எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, டிஃபன் கொடுத்தாங்க சார். எனக்கு யாருமே வந்து இந்த காலத்தில் பாசத்தோடு யாருமே பார்க்கலன்னா அவங்க எனக்கு பார்த்தாங்க சார். எனக்கு 3 மாதத்துலேயே எனக்கு நல்ல நடக்க முடிஞ்சுது. பாத்ரூம் போகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, 1.5 கிலோ வெயிட் தூக்குற மாதிரி எனக்கு என்னால் முடிஞ்சுது சார். இப்போ 6 மாதம் ஆகுது சார் நான் சாப்பிட்டு. எனக்கு தைராய்டு சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு சார். எனக்கு ப்ளீடிங்கே வராது சார். எனக்கு 15 நாளுக்கு இப்போது நான் 2 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் சார் எனக்கு வருமே. எனக்கு தைராய்டு சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு 6 மாதம் எடுத்ததுனால. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க சார். மற்றபடி இப்போ நான் நல்லா இருக்கேன் சார், நார்மலாக இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் சார் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் எனக்கு நீங்கள் வந்து கடவுள் யாரும் நேரில் பார்க்கறது இல்லைங்க சார். ஆனால் கடவுள் வந்து மனுஷங்க ரூபமாக வருவாங்கன்னு சொல்லணும். அது உங்ககிட்ட பார்க்குறேன் சார். நான் முடிஞ்சால் நான் எனக்கு ஒரு ஆசை சார், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் எனக்கு பிரேம் போட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது சார். ஏன்னா பொழைக்க மாட்டா, செத்து போயிடுவா, கை கால் விளங்கலை அப்படின்ட்டு என்னை எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க சார். இன்றைக்கி நான் தைரியமாக எல்லார்ட்டையும் சொல்கிறேன் சார், என்னை காப்பாற்றினது நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். அதுக்கு காரணம் நவீன் பாலாஜி டாக்டர் சார் தான். அது நான் எல்லார்ட்டையும் நான் சொல்கிறேன் சார். நான் எனக்கு ஒரு ஆசை சார், அது எனக்கு வந்து வீட்டில் உங்கள் படத்தை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சார். நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா, கவிதா இன்றைக்கி இருக்கான்னா அதுக்கு டாக்டர் நவீன் பாலாஜி சார் தான் சார் காரணம். அதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்ஸ் சார். வணக்கம் ஐயா, உனக்கு நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். எனக்கு உறவுக்காரு கூட என்னே இந்த நோவு வந்துச்சுன்னு என்னை கேலி பண்ணாங்க. எனக்கு குழந்தை கூட கிட்ட கொடுக்க மாட்டாங்க. எனக்கு நான் இவ்வளோ கஷ்டம், எங்கெங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கேயும் குணமாகல. நம்ம செத்துடுவோம், நம்மளுக்கு இன்னத்துக்கு இந்த வாழ்க்கை, நம்மளுக்கு அற வாழ்க்கை கடவுளை எடுத்துக்கணும் தடன்னு சொல்லிட்டு நான் அன்னன்னைக்கு நான் கடவுளை வேண்டிக்கணும், நீ எடுத்துக்கோ எடுத்துக்கணும் தான் சொன்னேன். ஒரு வேலை செய்ய முடியாது, சாப்பாடு செய்ய முடியாது, எனக்கு சாப்பிட முடியாது. நான் அவ்வளோ துன்பத்தில் கஷ்டத்தில் நான் இன்னத்துக்கு இந்த உயிர் வாழணும்னு தான் நினச்சேன் ஐயா. நான் திருத்தணி வர சொல்ல, திருத்தணி வர சொல்ல நான் டிவியில் பார்த்து எங்கள் பொண்ணை இட்டுக்கின்னு வந்து நான் பார்த்த பேரு போய் நான் பூர்ணமாக நான் குணமாடிறேன். எனக்கு யாரும் 10 ரூபாய் கொடுத்து கூட எனக்கு யாரும் எனக்கு நினைக்கல. எனக்கு கடவுள் மாதிரி நீ என்னை நினச்சி எனக்கு பெரிய கொடுக்குறாரு. மொத்தம் எனக்கு பெரிய தான் கொடுக்குறாரு. எனக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. வணக்கம் சார். என் பையனுக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 6 மாதமாக பார்த்துட்ருக்கேன் சார். இவனுக்கு வந்து காது சைடு, லெஃப்ட் இயர் சைடு வந்து ஒரு கட்டி மாதிரி வரும். அதாவது 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அந்த கட்டி வந்துகிட்டே இருக்கும். வந்துச்சுன்னா அவனால் அதை தாங்கவே முடியாது. அது சீல் வடிஞ்சு டாக்டர்கிட்ட போய் கிழிச்சு விட்டு அந்த மாதிரி தான் அது க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் தான் டிவியில் சார் உங்களோட ஆடை பார்த்துட்டு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு, 6 மந்த் கழித்து ஒரு தடவை வந்திருக்கு. அப்புறம் அடிக்கடி மூக்குலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக உட்காந்து எழுதிட்டு இருப்பான், அவனே அறியாமல் அப்படியே பேப்பர் ஃபுல்லாக பிளட்டாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போது பிளட்டு வரதே அவனே கேட்குறான், என்னம்மா இப்போல்லாம் எனக்கு மூக்குலேருந்து ரத்தமே வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு க்யூர் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே.